நாடு முழுவதும் இதுவரை 12,26,22,500 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 26,84,956 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 46,70,781 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். இவர்களில் முதல் கட்டமாக 40,64,944 பேரும் இரண்டாம் கட்டமாக 6,05,837 பேரும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். 45 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் அவசியம் குறித்து மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. திருவாரூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மன்னார்குடியில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. மிகுந்த ஆர்வத்தோடும் நம்பிக்கையுடனும் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பயனாளிகள் தங்களுக்கு எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படவில்லை என்று தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தலைமை மருத்துவமனையில் வந்து கோவிஷீல்டு சென்ற மாதம் 13ஆம் தேதி போட்டோம். இதுவரையும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்ச என்னோட நான் ரோட்டில் இருக்கேன், மிண்டோன் ரோட்டில் இருக்கேன். மிண்டோ ரோட்டை சேர்ந்து குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே போட்டிருக்கோம். குடும்பத்தோடு சேர்ந்து அந்த கணவன் எல்லாரும் போய் போன மாதம் 13ஆம் தேதி போட்டோம். எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா இருக்கு. இது பாதுகாப்பான ஒரு வேக்சின் இது. ஆகவே பொதுமக்கள் அனைவரும் நீங்கள் இந்த வேக்சினை கண்டிப்பாக போட்டுக்கணும். அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள முன்வர வேண்டும் என்று தடுப்பூசி செலுத்திக் கொண்ட ஆசிரியர் பாமா கூறுகிறார். இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேரை நாங்கள் டெய்லி டே டு டே ஃபேஸ் பண்ணுறதுனால கொரோனா பயம் இருந்துச்சு. அப்புறம் ஸ்கூலில் சார் வந்து ஜிஹெச் மனாப்பி ஜிஹெச்சில் கோவிஷீல்டுங்கிற ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் மார்ச் 16 போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து எல்லாம் பயமுறுத்துனாங்க, போட்டுக்காதீங்க வேண்டாம் அப்படின்னு. ஆனால் நாங்கள் போட்டு விட்டால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ செகண்ட் டோஸ் வந்து இந்த ஏப்ரல் வந்து 28 வந்து போட்டுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் யாரும் பயப்படாமல் இந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டீங்கன்னா கொரோனா பாதிப்புலேருந்து எல்லாருமே தப்பிச்சுக்கலாம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.